அதை அந்தரத்திலேயே வெட்ட வேண்டும் என்கிற அளவிலே ஒரு அந்த வெறி ஒரு உச்சத்தில் இருந்தது. இதே மாதிரி தான் நாளைக்கு நகரும் போது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நாளைக்கு என்ன நடக்கும் போகுதுன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து அங்கே, அதாவது ஐடிபின்றாங்க, ராஜபக்ஷ அரசு வந்து இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு சிட்டிசன்ஸ், உள்நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்த மக்கள் அப்படின்னு ரொம்ப இது மாதிரி தான் கனிவாக பேர் வந்து எத்தினிக் கிளென்சிங் அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் பேர்கள் கொஞ்சம் ஜோராக வைப்பாங்க. உண்மையில் ரெண்டு பக்கமும் போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் அந்த தமிழர்களுக்காக அங்கே முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் 400 பேர் இருந்தது, கொஞ்சம் 10,000 கடந்திருக்கிறது. ராஜபக்ஷ அரசு கட்டி கொண்டிருக்கும் முகாம்கள் சுமார் 2.5-3 லட்சம் தமிழர்களை அங்கே வைப்பதற்காக நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, ரத்தத்தின் ரத்தங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஓவியர்கள் அட்லீஸ்ட் விரல்களை எடுத்து இந்த சூரியை எடுத்து ஓவியம் தீட்டலாம். அந்த ஓவியத்தின் மூலம் நாம் ஓலமிடலாம், இந்த கொடுமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் வந்து நாளைக்கு என்ன ஒன்றும் நடக்கும். இப்போ இதே இளைஞர்கள் எல்லாம் அங்கே காணாமல் போகிறார்கள், எழுந்திருப்பான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க குரூப் குரூப்பாக. அதாவது கோணியில் இருக்கிற காய்கறிகளை மொத்தமாக அங்கே இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. ஓவியர்கள் நாம் என்ன செய்ய முடியும்? என்னை பொறுத்தவரை இது பெருமிதமான ஒரு விஷயம். முழக்கங்கள் காற்றோடு போயிடும். ஓவியங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், பிகாசோ அவனுடைய கயர்னிகாவும் சரி, கோயாபரையில் ஸ்பானிஷ் வார் பற்றிய அந்த கொடுமைகள், வரிசையாக நிற்க வைத்து சூடும் அந்த பெயிண்டிங், வேர்ல்டு ஃபேமஸ் பெயிண்டிங் எல்லாம் என்ன விட நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதே போல் இவர்கள் போடும் இந்த ஓவியங்கள் இருக்கும், என்றைக்காராலும் இந்த ஓவியம் ஒரு மூலையிலே எங்கும் இருக்கும், நடந்தது என்ன அப்படின்றதுக்கு சாட்சியம் கொடுக்கும். ஸோ அந்த உணர்வோடு நாம் ஓவியங்களை ஆரம்பிப்போம். நன்றி.
நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்படின்றதே நமக்கு முக்கியமாக. நாமெல்லாம் வந்து நம்மளுடைய குழந்தைங்களை தான் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம். நம்ம வந்து நமக்கு வந்து நம்மளுடைய தந்தையெல்லாம் நம்மளை விட்டுட்டு போய் உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர்ன்றதுக்கு இப்போல்லாம் ஒரு முடிவு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் எனக்கு தோணுச்சு. என்னங்க அந்த ஏன்னா அங்கே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆண் பெண் யங் வாரியர்ஸ் அதெல்லாம் ட்ரெயின் அப் எல்லாம் பண்ணுறாங்கன்னு கூட எவ்வளோ தியாகம். ஒரு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு பால் கொடுக்க முடியாது. இந்த இனத்தை அழிக்கிறது குறிக்கோளாவே செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு ராசபட்ச ஒரு ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லர் என்னுடைய மூணாவது வடிவமாக இருக்கிறான்.